ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உணவே அமிர்தம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தாங்க இந்த ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் இதுக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேங்க சும்மா ரஃப்பாக தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை இஞ்சி சைஸு அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் தோல் சீவிதாங்க எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க கூடவே பத்து பல்லளவுக்கு பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க இது கூட பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்காக மூணு பெரிய வெங்காயத்தை மெலிசாக நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க பார்க்கும்போது கட் பண்ணாத மாதிரி இருக்கும் ஆனால் கட் பண்ணி தாங்க வச்சிருக்கேன் தக்காளி வந்து சின்ன தக்காளி ரெண்டு போதுங்க இதுக்கு தக்காளி நிறைய சேர்க்க வேணாம் ரெண்டே ரெண்டு தக்காளி மட்டும் போதும் இப்போ நான் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே கட் பண்ணி வச்சுட்டேங்க இது கூடவே ரெண்டு டம்ளர் அளவுக்கு பிரியாணி அரிசி ஊற வச்சுருக்கேங்க ஒரு இருபது நிமிஷமாக அரிசி ஊறின்னு இருக்குது நார்மலாக டீ குடிக்கிற டம்ளர் கப் கப்பு இருக்கும் அந்த அளவுக்கு தான் நான் எடுத்து ஊற வச்சுருக்கேங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கிறேங்க நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாங்க ஆயில் நல்லா சூடான பிறகு எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு சின்ன துண்டு பட்டை ரெண்டு பீஸ் லவங்கம் கூடவே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சி எலை எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிக்கலாங்க தாளிதம் பொரி ரெடியான பேர் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும் நம்ம ஃபஸ்ட்டே வந்து கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோங்க கொத்தமல்லியை வந்து அரைச்சி வச்சிடாதீங்க நம்ம எப்போ கொத்தமல்லி சேர்க்க போகிறோமோ அந்த டைமில் அரைச்சிட்டிங்கன்னா அந்த க்ரீன் கலர் அப்படியே கிடைக்கும் கொத்தமல்லி அரைச்சி ரொம்ப நேரம் வச்சுட்டோன்னா அந்த கலர் அப்படியே சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி பிளாக் கலரில் வந்துடுங்க அதனால எப்போவுமே கொத்தமல்லி புதினா செய்யும்போது அந்த டைமில் அரைச்சி எடுத்துக்கோங்க வெங்காயம் வதங்கிடுச்சுங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்துக்கிறேங்க இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சேர்த்து மதக்கிக்கலாம் நான் வந்து இது கூட ரெண்டு காய் சேர்க்க போகிறேங்க ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு டியூப் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த மாதிரி பெரிய பெரிய ஷேப்பாக தான் கட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் உருளைக்கிழங்கு வெந்தால் கூட குழையாம இருக்கும் இப்போ கட் பண்ணால் உருளைக்கிழங்கே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க உருளைக்கிழங்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க லன்ச் பாக்ஸை பேக் பண்ணும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் சின்ன ஒரு ஐடியா தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேங்க இது வந்து இப்போ சீசன்னா நான் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி அஞ்சு பச்சை மிளகாய் அரை இஞ்சளவுக்கு இஞ்சி பத்து பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேங்க அப்படியே நம்ம அரைக்க முடியாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் அரைக்க முடியும் அரைச்ச விழுதையும் நான் சேர்த்துட்டேங்க நான் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கின பிறகு அது சேர்க்குற டைமில் தாங்க அரைச்சிருந்தேன் அரைச்ச விழுதை சேர்த்து அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கணுங்க அது வந்து நல்லா வதங்கி வரணும் அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வற்றி நல்லா வதங்கி வரணுங்க கூடவே கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்கேங்க நான் வந்து எங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரியே சேர்த்துக்கலாங்க இதில் வேறு எந்த காரமும் கிடையாதுங்க மிளகாத்தூள் தனியாத்தூள் எதுவுமே நான் சேர்க்கல பச்சை மிளகாய் மட்டும்தான் நான் சேர்த்து செஞ்சுருக்கேங்க இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் வரைக்கும் சாப்பிட்லாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் இப்படி செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது நல்லா வதங்கிடுச்சுங்க தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு இந்த டைமில் அரிசியை நல்லா வாஷ் பண்ண பிறகு ஆல்ரெடி வாஷ் பண்ணி தாங்க வச்சிருக்கேன் நீங்கள் அப்புறமா வாஷ் பண்ணுறவங்களா இருந்தால் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே இல்லாமல் அரிசியை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கங்க அரிசி சேர்த்து இந்த ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம ஆல்ரெடி கொத்தமல்லி வந்து கிரேவி மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் அது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா ஒரு வாட்டி கலந்து எடுத்துக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்புன்ற அளவுக்கு தாங்க அது தண்ணி எடுக்கணும் நான் வந்து அப்படி தான் எடுப்பேன் எப்போவுமே ஒரு கப்பு பாஸ்மதி அரிசின்னா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துப்பேங்க இன் அந்த தண்ணியும் அளந்து எடுத்திருக்கேங்க நான் வந்து மூணு கப் அளவுக்கு தண்ணியும் கூடவே ஒரு கால் கப்பு தண்ணி எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கேங்க ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் சேர்த்துருக்கோம் அதுவும் வேகணும் அதனால மூனைகால் கப்பு தண்ணி ஊத்திருக்கேங்க தண்ணி ஊத்தின பிறகு அது அப்படியே நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க கரம் மசாலா வந்து காரம் கிடையாதுங்க ஜஸ்ட்டு பிரியாணியோட வாசனைக்காக தான் சேர்த்துருக்கோம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் ஃபஸ்ட்டே கூட சேர்த்துக்கலாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்படியும் சேர்க்கலாம் இப்படியும் சேர்க்கலாங்க நான் ஃபஸ்ட்டு சேர்க்க மறந்துட்டேன் அதனால தான் நான் இந்த டைமில் சேர்த்துருக்கேன் தயிர் இப்போ சேர்த்தாலும் அங்கங்கே கட்டி கெட்டியெல்லாம் இருக்காதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி தான் விட்டிருக்கேன் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க இதில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை எதுவுமே போட வேணாங்க லாஸ்ட்டாக இது அப்படியே விட்டுர்லாம் நல்லா ஒரு கொதி வந்த பிறகு குக்கர் வந்து விசில் போட்டு மூடி வச்சிடலாங்க போது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கங்க இல்லைன்னா அடி மேலே வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே அப்படியே தங்கி நிற்கும் அதனால நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கு குக்கர் வந்து நான் மூடி வச்சுட்டேங்க ஃபஸ்ட்டு ஒரு விசில் வந்துடுச்சுங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் விசில் மட்டும் கொஞ்சம் நின்று திண்டு தாங்க வந்துடுச்சு செகண்ட் விசிலும் வந்துடுச்சு அவ்வளோதாங்க ரெண்டு விசில் விட்டுட்டேங்க அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டா நார்மலாகவே மீ ரிலீஸ் ஆகிடும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சாதம் வந்து ஃபுல்லாக வந்துடுச்சுங்க நான் யூஸ் பண்ணுறது சின்ன குக்கர் தான் ரெண்டு டம்ளர் அரிசி இதில் கரெக்டாக இருக்கும் இப்போது இதை வந்து சாதம் குழையாமல் பொறுமையாக கிளறி விட்டுக்கணுங்க தயிர் எதுக்காக சேர்க்கிறோம்னா சாதம் வந்து குழையாம இருக்கும் ஒண்ணு ஒட்டாம இருக்கும் அதுக்காக தான் சேர்க்கறது சூட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டுற தான் இருக்கும் ஆனா ஆறுன பிறகு எல்லாமே நல்ல உதிரி உதிரியா தான் வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து நான் இப்போ ஒரு பாத்திரம் மேல வச்சு அப்படியே கவுத்துக்கிறேங்க கவுத்த பிறகு பாருங்க சூப்பராக சாதம் ஒவ்வொன்றும் எவ்வளோ நீளமாக இருக்குது அதே மாதிரி குக்கர்லேயும் பார்த்தீங்கன்னா அடியில் பிடிக்கவே இல்லைங்க சூப்பராக வந்திருக்கு ஒரு சாதம் கூட அடியில் பிடிக்காம பர்ஃபெக்டாக வந்துருக்குங்க சூப்பரான இன்னைக்கு கொத்தமல்லி புலாவ் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே ரெடி பண்ணிடலாங்க பத்து நிமிஷம் கூட ஆகாது இதுக்கு சைடிஷ் என்ன வேணாலும் வச்சுக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி ஆனியன் ரைட்டா வச்சுதாங்க சர்வ் பண்ணியிருந்தேன் இந்த ஆனியன் ரைட்டாவுக்கும் இந்த கொத்தமல்லி புலாவுக்கும் டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு ரொம்பவே பிரமாதமாக இருந்ததுங்க இன்றைக்கி இந்த ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன மெத்தடுகளுடைய அளவுகளுடைய நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்மளுடைய உணவே அப்படின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அது லால் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் நான் போகிற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து சேரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை